இப்ப எல்லாங்க ஒரு படத்தினுடைய போஸ்ட் வந்தா அந்த படத்துக்கு எப்படி வழக்கு தொடரலாம் அப்படிங்கறத நிறைய பேர் ஆவலா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள் வந்து ஒரு படத்தினுடைய போஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து நல்ல விஷயம் சொல்ற மாதிரி இருக்கணும், புகைப்பிடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் நிறைய பேர் மாட்டிருக்காங்க. சர்க்கார் திரைப்படத்தோட போஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய லெவல பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷானோட போஸ்ட் இதே மாதிரி பெரிய லெவல பிரச்சனையாச்சு. இப்ப லேட்டஸ்டா இணைந்திருக்கிறது யாருன்னா ஹன்சிகாவுடைய போஸ்டர் மகா. இது வந்து ஹன்சிகா நடிக்கிற 50வது படங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் முன்னணி கதாநாயகியா நடிக்கிறாங்க. அதாவது பிரதானமான கதாபாத்திரத்தில் ஹன்சிகா தான் நடிக்கிறாங்க. நயன்தாரா பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லீடான கதாபாத்திரத்தில் அவங்க நடிக்கிற படம் தான் மகா திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஹன்சிகாவுக்கு பெரிய லெவல் பேர் வாங்கி கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் ஆரம்பிக்கப்படும் சொல்றாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யூஆர் ஜமீல். இவர் ஒரு அறிமுக இயக்குனர். இதெல்லாம் ஓகேங்க. ஆனா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்கன்னா பெரிய லெவல ஒரு சர்ச்சையில சிக்கிருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மேல ரெண்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது சமூக பொறுப்புணர்வே இல்லாம இவ்வளவு கேவலமான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களோட ஒரு கருத்தா இருக்கு. அந்த போஸ்டர்ல ஹன்சிகா வந்து சாமியார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கஞ்சா இழுக்கிற மாதிரி இந்த போஸ்டர் இருக்குங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஆனா நேத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பப்ளிசிட்டிக்காகவே இப்படி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க நினைச்சது பழிச்சிருச்சு. இந்த படத்துக்கு செம்ம பப்ளிசிட்டி. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.